இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதியை சந்தித்து இரட்டை இலையை முடக்கக் கோரி சசிகலா கோஷ்டியைச் சேர்ந்தவரும் லோக்சபா துணை சபாநாயகருமான தம்பிதுரை மற்றும் அணியினர் டெல்லி சென்றுள்ளனர். சந்திப்பிற்கு பிறகு நிருபர்களிடம் தம்பிதுரை கூறியதாவது, சசிகலாவை அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்துள்ளோம். அதற்கான அத்தாட்சிகளை தேர்தல் கமிஷனரிடம் அளித்துள்ளோம். இப்போது திடீரென செல்லாது என கோரிக்கை விடுப்பது சரியில்லை. சசிகலாவை அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க யார் கையெழுத்திட்டனரோ அவர்களே இப்போது எதிர்த்து பேசுவதை பார்க்கும் பொழுது அவர்களை வேறு ஏதோ சக்தி இயக்குகிறது என்ற சந்தேகம் எழுகிறது. 1989 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அதிமுக பொதுக்குழுவால் தான் கட்சி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகுதான் எல்லா உறுப்பினர்களும் வாக்களித்து பொதுச் செயலாளர் ஆனார். ஆனால் அப்போது எதிர்க்காதவர்கள் இப்போது எதிர்க்கிறார்கள். ஜெயலலிதா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதற்கான சாட்சியங்களை தேர்தல் கமிஷனரிடம் ஏற்கனவே அறிவித்துள்ளோம். அதிமுகவில் எந்த பிளவும் கிடையாது. ஒரு சிலர் கருத்து வேறுபாடு காரணமாக கூறும் கருத்துக்களை ஏற்கக்கூடாது. ஆர்கே நகர் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை ஏற்கக்கூடாது என்பதை தேர்தல் கமிஷனரிடம் நாங்கள் வைத்துள்ள கோரிக்கை. இரட்டை இலையை முடக்கவோ உரிமை கொண்டாடவோ வேறு யாருக்கும் உரிமை கிடையாது. பொதுச்செயலாளர் தேர்வு என்பது பிரச்சனையே கிடையாது என்பதே எங்கள் வாதம். பொதுக்குழுவால் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் சசிகலா. அனைத்து உறுப்பினர்களும் வாக்களிக்கும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை நாங்கள் நடத்த தயாராகத்தான் உள்ளோம். பட்ஜெட் ஆர்கே நகர் தேர்தல் விவகாரங்கள் காரணமாகவே தேர்தல் தள்ளி போயுள்ளது. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.